நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நம்ம வயிற்று சார்ந்து தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம தினசரி எடுத்துக்கொள்கிற உணவுகள் தான் நம்ம உடலோட முழு ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. அதனால் வயிறை எப்போவுமே மிகவும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். பொதுவாகவே வயிறு சரியில்லை அப்படின்னா வயிறை சுத்தம் செய்கிற மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் பாரம்பரிய முறையில் வீட்லேயே வயிறை சுத்தம் செய்ய நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்றை இப்போ பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர். நாம தினசரி எடுத்துக்கொள்கிற உணவுகள் நேரடியாக நம்மளுடைய இறைப்பையை தான் போய் சேருது. நம்முடைய உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பிரிச்செடுக்கப்பட்டு அங்கிருந்து தான் நம்ம உடல் முழுவதும் அது ஆற்றல் மூலமாக மாற்றப்படுது. மற்றவையெல்லாம் கழிவுகளாக சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளின் செயல்பாட்டினால் அது கழிவுகளாக வெளியேற்றப்படுது. அப்படி வெளியேறும் கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் துகள்களாக வயிற்றிலேயே தங்கிவிடும். அதையெல்லாம் அவ்வப்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். நம்முடைய வயிற்றில் கழிவுகள், அழுக்குகள் போன்றவை தேங்கி இருக்கும். அப்படி வயிறு கெட்டு போய் இருக்கும் போது அவை சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். குறிப்பா நம்ம வாய் துர்நாற்றம் வீசுறது, பசிக்காம இருக்கிறது, வயிற்றுல தங்கி இருக்கும் நச்சுக்களால சிறு சிறு பூச்சி புழுக்கள் போன்றவை உருவாகிறதுன்னு, இந்த பிரச்சனைகளால இயல்பாகவே வயிறு உப்பசமாகவும் தொப்பையாகியவையும் உண்டாகும். வயிறு சுத்தம் செய்யும் ஆயுர்வேத முறைகள்ல ஒண்ணுதான் விளக்கெண்ணெய் முறை. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல ஒரு டம்ளர் தண்ணீரை ஊத்தி சூடாக்கணும். அந்த தண்ணீர் வெதுவெதுப்பா இருந்தா போதும், நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த தண்ணீர்ல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், அது கூடவே ஒரு ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். இந்த பானத்தை தான் நம்ம வயிறு சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்த போறோம். இதை காலை நேரத்துல தான் நம்ம குடிக்கணும். இந்த பானத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சாதாரண தண்ணீரை நம்ம குடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பானத்தை நம்ம குடிக்கணும். இந்த பானத்தை குடிச்சு ஒரு 15 நிமிஷத்துலயே நம்மளுக்கு வயிறு சுத்தமாக ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது ஒரு 5-6 முறையாவது கழிவறைக்கு செல்ல வேண்டி இருக்கும். அதனால இதை விடுமுறை நாட்கள்ல செய்வது ரொம்ப நல்லது. கழிவுகள் முழுசா வெளியேற வரைக்கும் அவ்வப்போது வெதுவெதுப்பான தண்ணீரோ அல்லது சுக்கு காப்பியோ நம்ம குடிச்சுக்கலாம். ஆனா வேறு எந்த உணவுகளையும் நடுவுல நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. முழுமையா கழிவுகள் வெளியேறினதும் நமக்கு நல்லா பசி எடுக்கும். அப்போ நம்ம ரெகுலரா எடுத்துக்கொள்ற உணவுகளை எடுத்துக்காம வயிறுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கற வகையில மோர் சாதம், அப்படி இல்லைன்னா ரச சாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நாளில இருந்தே நம்ம வழக்கமான உணவுகளையும் எடுத்துக்கலாம். வயிறை சுத்தம் செய்ய விளக்கெண்ணெயை பயன்படுத்துவது காலகாலமா நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்த வழிமுறை தான். இந்த வழிமுறையை நாம மாதத்துக்கு 2 முறை வரைக்கும் செய்யலாம். ஆனா அதுக்கு மேல செய்யக்கூடாது. இப்படி செஞ்சு வரதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் தேங்காம சுத்தமடையுது. இதை 5 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பின்பற்றலாம். வயிறு சுத்தம் செய்யற முறைக்கு தண்ணீர் மற்றும் கல்லுப்பு, இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த முறைய ஓய்வு நாட்கள்ல தான் நம்ம செய்யணும். ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நம்ம சேர்த்துக்கணும். குடிக்கவே முடியாத அளவுக்கு இதுல உப்பும் இருக்க கூடாது. அதே சமயம் கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கும் இதுல உப்பு இருக்கணும். இதுதான் நம்முடைய வயிறு மற்றும் குடல் ஆகியவற்றை முழுமையா சுத்தம் செய்வதற்கான பானம். பொதுவாகவே பேதி எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் வெளியாகி உடல் சோர்வடையும். அதனால நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் நம்ம குடிக்கும் உப்பு நீர் உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை குறைக்காம தெம்பாகவே வச்சிருக்கும். காலையில் எழுந்ததும் ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும், வயிறு முற்ற வரைக்கும் அந்த உப்பு நீரை நம்ம குடிக்கணும். இந்த நீரை குடிச்சிட்டு நம்ம எப்பவும் போல உட்கார்ந்துருக்கிறது நடக்கிறதுன்னு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, லேப்டாப்ல வேலை செய்யறதுன்னு மூளைக்கு வேலை தரக்கூடிய எந்த வேலையையும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிறை சுத்தப்படுத்துறத தாமதப்படுத்தும். இந்த உப்பு நீர் மலத்தையும் கழிவுகளையும் வெளியேற்ற ஆரம்பிக்கும். குறைஞ்சது அவரவர் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து 4-10 முறை கூட மலம் வெளியேறும். ஆரம்பத்துல திடக்கழிவுகளாக வெளியேற ஆரம்பித்து அதுக்கப்புறம் கருப்பாக மஞ்சளாகன்னு குடல் சுவர்களை ஒட்டி கொண்டு இருக்கிற அத்தனை கழிவுகளும் முழுமையா வெளியேறி அதுக்கப்புறம் குடித்த நீரே தெளிவாக வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தெளிவான தண்ணீர் அப்படியே வெளியேறும் போது உங்களுடைய வயிறு சுத்தமாகிருச்சு அப்படிங்கிற நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம். அதே போல ஒரு முறை உப்பு தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. ஒவ்வொரு முறையும் மலம் வெளியேறுவதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க 2 லிட்டர் தண்ணீரையும் நாம முழுசா குடிச்சு முடிச்சிருக்கணும். கழிவுகள் முழுசா வெளியேறினதுக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வாந்தி வரும். அதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. அதுவும் வயிற சுத்தம் செய்யற வழிமுறைகள்ல ஒரு பகுதி தான். வாந்தியின் மூலமா வயிற்றுக்குள்ள தேங்கி இருக்கிற சளி, பித்தம்னு அத்தனையுமே வெளியேறி வயிறு
வயிறு முழுசா சுத்தமடையும். அதான் வயிற்றுல இருக்கிற எல்லா கழிவுகளுமே வெளியாகிருச்சே அப்படின்னு நிறைய சாப்பிடலான்னு கண்டதையும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நாள் முழுக்க நம்முடைய உடல் கடினமான கழிவுகளை வெளியேற்ற உழைச்சிருக்கும். அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். குறிப்பா திரவ உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சர்க்கரை சேர்க்காத பழச்சாறு, கஞ்சி, மோர் போன்றவற்றை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்த நாள் நம்ம எப்பவும் போல நம்ம வழக்கமான டயட்டுக்கு மாறிக்கலாம். இந்த வயிறு சுத்தம் செய்யற முறை 3 மாதத்துக்கு 1 முறை செஞ்சாலே போதுமானதாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர்.